நீ என்ன பெரிய பிஸ்தாவா? புது மாப்பிள்ளையும் சாப்பிடலாம், புது பொண்ணும் சாப்பிடலாம். ஏய் இந்தாங்க நட்ஸ் ஏலக்காய் இடிச்சு எடுத்தாச்சு. மூளைக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃபுட். ஐ அம் சம்பதன். சிவகண்ணன் பாயாசம், புது மாப்பிள பாயாசம். புது மாப்பிள பாயாசம்னா எல்லாருமே வித்தியாசமா பாத்திருப்பீங்க. பாயாசோட ஸ்டைலும் அதே மாதிரி தாங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். புதுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க புது மாப்பிள்ளைக்காகவே இந்த பாயாசம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, நெய், ஏலக்காய், குங்குமப்பூ, குல்கந்த், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பாதாம், மில்க்மேட், தேன், பால். இந்த ரெசிபிக்கு பேரிச்சம்பழம் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்கும். ரெண்டாவது, இந்த பேரிச்சம்பழம் வாங்குறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்படி பிச்சிங்கன்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இல்லை ஜி, இந்த அளவுக்கு சாஃப்டான்னு பார்த்தா மட்டும் தெரியாது, சாப்பிட்டா தான் தெரியும். ம், சாப்பிட்டு பார்த்து வாங்க. கடைக்கார கண்டிப்பாக அடிச்சிருவார் சாப்பிட்டு பார்த்து வாங்கினா. ஒவ்வொரு ப்ராசஸாக கவனமாக பாருங்கள். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பிக்க போகிறோம். பற்ற வைங்க, செட்டி தூக்குறேன், பற்ற வைங்க. தீக்குச்சி பக்கத்து வீட்டுக்கு போகுது, இது மட்டும் இங்கே இருக்குது. செட்டி வச்சிடலாமா? முதல்ல நம்ம நெய் ஊற்றிக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், அது கூடவே பாதாம். நீ என்ன பெரிய பிஸ்தாவா? சம்பளக்கான யாராச்சும் பார்த்து பெரிய பிஸ்தாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் என்கிட்ட நிறைய பிஸ்தா இருக்குது அப்படிம்பே. போட்டிருக்க நல்லா இதமான சூப்பில் பொறுமையாக நம்ம வறுத்தெடுக்கணும். ரொம்ப ஸ்டீம் வச்சிடக்கூடாது. எப்போவுமே அந்த ஸ்லோவாக நம்மளுக்கு குக் ஆகும்போது சமையலுக்கு ஒரு நல்ல மனம் சுவை உள்ள வரைக்கும் நல்லா மெந்து மொறுமொறுதான் இருக்கு. அவசரப்பட்டு சாப்பிடாதீங்க, பயங்கரமான சூடா இருக்கு. அப்படியா, சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆற விட்டு சாப்பிடுங்க. உப்பு உப்புன்னு ஊதிய சாப்பிடுவோம் நாங்கெல்லாம். சம்பதம் சொல்லுங்க, இதை இடிச்சிட்டுருங்க. பாலை காய வைக்கணும், நான் காய வச்சிடறேன். என் காதில் சாப்பிட்ருங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சாப்பிட்றதுலே இருக்காதீங்க சம்பதம், போங்க வேலையை பாருங்க. வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம், அதாவது நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாத்தையுமே இடிச்சு எடுத்துக்கலாம். தூரம் பார்த்தீங்களா, சம்பத்துக்கான இடிக்க சொன்னோம்னா உட்காந்து தின்னுட்டு இருக்காரு. இதே வேலையாக போச்சு மனுஷனோட. சட்டியை ஏற்றி நம்ம பாலை காய வச்சிடலாம், பால் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்னா ஃபுல் க்ரீம் பால்னு கடையில் தனியாகவே விற்பாங்க, அந்த பால் தான் எடுத்துருக்கோம், ஊற்றிடுவோம். பால் வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப ஸ்டீம் வச்சிடக்கூடாது. சேம் டைம் என்னென்னா அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா சுண்டுற வரைக்கும். நட்ஸு தட்டியாச்சு, ஏலக்காயும் தட்டி எடுத்துக்கலாம். பால் பொங்கிறது அடங்கிருச்சு, பால் ஒரு டைம் பொங்கிறது அடங்கிருச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பால் பொங்க ஆரம்பிக்காது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ண போயிடலாம். இந்தாங்க நட்ஸு ஏலக்காய் இடிச்சு எடுத்தாச்சு, போதுமானு பாருங்க. சூப்பர், அருமையாக அடிச்சிட்டிங்க சம்பாஜி. இதே மாதிரி நம்ம இடிச்சு எடுக்கணும். நீங்கள் எத்தனை முந்திரி பருப்பு சாப்பிட்டீங்க? உங்கள் வரல இட்டுங்க. இனி அப்போ போல இருக்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காம. இந்தாங்க வர கிண்டிடுவோம், கொடுங்க. பாலில் சக்கரை போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் லேட் ஆகும், டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும், நீங்கள் கிண்டிட்டு மட்டும் இருங்க. ஓகே டன். அத்திப்பழம், வால்நட்டு ரெண்டுமே சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். ஒ
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டா மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தகான் ஆ இந்தாங்க கொடுங்க. நீங்கள் தான் நிறைய சாப்பிட்ணும். ஏங்க மூளைக்கு ரொம்ப நல்லது. அப்படியா? ஆமாம். சரி, நான் மூளைக்கு நல்லதுக்காக நான் சாப்பிடுவேன், மூளையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன். சரி விடுங்க, இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு சார். பால் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே நம்ம சுண்ட விடக்கூடாது. இந்த டைம் தான் நம்ம அத்திப்பழமும் வால்நட்டும் உள்ளே சேர்க்க போகிறோம். அப்படியே சொல்லுங்க, மலத்தூள் மாதிரி போடுங்க. நெய்யில் வறுத்துட்டாவே ஒரு தனி மனம் வந்துடுது சம்பவத்துக்கான். தனி டேஸ்ட்டு கூட வந்துடுது. டேஸ்ட்டு வந்துடுது. நிறைய சாப்பிட்றீங்க உங்களை இருக்க. அது ஒன்று ரெண்டு. ஐயோ, நீங்கள் வேணாம், என்ன வேணாம், இதை பண்ணுங்க. ஏய், பேரிச்சம்பழம் கொடுங்க, உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். பேரிச்சம்பழத்துலையா? ஆமாம். பேரிச்சம்பழத்தில் இனிப்பு தானங்க கரெக்டாக இருக்கான்னு கேட்பாங்க. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியல, அதனால தான் கொடுங்க, சாப்பிட்டு கரெக்டாக நான் சொல்கிறேங்கிறேன். வேணும்னா கேளுங்க, தரேன். தருவீங்களா? இருக்கா இனிப்பு இருக்கலாம் கேட்கக்கூடாது. சரி கொடுங்க எல்லாத்தையுமே. பேரிச்சம்பழத்துலேருந்து கொட்டையை நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம், இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்க்க சேர்க்க பாலோட அளவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது சம்பவக்கான். அளவும் ஜாஸ்தியாக, கலர் லைட்டாக மாறுது. இன்னும் குங்குமப்பூ போட்டோன்னு இன்னும் ஒரு கலர் வரும். கண்டிப்பாக. அடுத்ததாக இது கூடவே வந்து நம்ம குல்கந்தை சேர்க்க போகிறோம். அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சம்பாஜி, உள்ளே கரைஞ்சிரும். கரைச்சிட்றேன். அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து மில்க் மேட் ஊற்றணும். இது கூடவே கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இளஞ்சூட்டில் நம்ம குங்குமப்பூவும் தேனும் ஊற்ற போகிறோம், இறக்கி வச்சிடலாம். இந்த பாயசத்தை கொஞ்சம் நேரம் நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா வேகமாக ஆறிடும். இல்லை வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பால் கொஞ்சம் அப்படியே ஆறிடுச்சு, இப்போ வந்து நம்மளுக்கு அரை சூடு வந்துருச்சு. தேன் ஊற்றிடலாம். சம்பவக்கான் தேன் ஊற்றுறீங்களா? தேன் ஊற்றுங்க. இந்த தேனை வந்து நல்லா இப்படியே நம்ம சேர்த்து விடணும். சம்பவக்கான் இதை அப்படியே கலக்கிக்கிட்டே இருங்க. கொடுங்க, கலக்குவோம். ஃபைனல் டச்சு ஒன்றே ஒன்று, குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ போட்டவுடனே அப்படியே இந்த பாலே வேறு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ சேர்த்துடலாம். நார்மலாகவே குங்குமப்பூ சேர்க்கும் போது ஒரு சூப்பரான ஒரு மணம் இருக்குது சார். எல்லாமே அப்படியே அழகாக இருக்குது. இது கொஞ்சமாக நம்ம போட்டுக்கணும். அதாவது கொஞ்சம் போடுங்க. ஒரு பிரியாணி சாப்பிடும்போது அதில் பீஸ் இல்லைன்னா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பாயசம் சாப்பிட்லன்னா இது இல்லைனா ஒரு ஃபீலிங் இருக்கும். போடுங்க போடுங்க. நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்களே சம்பாஜி. நானா? ஆ, செஞ்சதுக்கப்புறம் கம்மியாக தான் சாப்பிட்டேன். அப்படியா? ஆ, இன்னும் கொஞ்சம் போடுங்க போடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா மேலாப்பில் நம்ம எடுக்கணும். சம்பவக்கான் சேஸ், இந்த பாயாசம் சாப்பிடும்போது ஒவ்வொரு சிப்புலேயுமே வந்து நம்மளுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் குடிச்சிட்டு கடிச்சு மெண்டு தான் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு சுவை இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோன்னு தெரியும். இது கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், புது மாப்பிள்ளை மட்டும்தான் இதை சாப்பிட்ணுமான்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, புது மாப்பிள்ளையும் சாப்பிட்லாம், புது பொண்ணும் சாப்பிட்லாம், உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு சத்து உள்ளது. நிறைய பேர் ஒல்லியாகவே இருப்பாங்க, உடம்பு வரணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாரத்துக்கு ரெண்டு நாள் இதே மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட பிடிக்காது, இந்த மாதிரி பாயசமாக செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக. ஒவ்வொரு சிப்புலையும் பார்த்தீங்கன்னா பால் வருதா இல்லை நட்ஸ் வருதான்னு தெரியல, அந்தளவுக்கு நிறையா இருக்குது. ஒரு ஃப்ளேவரோ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, குடிச்சுட்டே இருக்கலாம், தகட்டவே தகட்டாது. ஏன்னா தேன் தான் சேர்த்துருக்கோம். தகட்டாதுன்னு சொல்லிட்டு சம்பவக்கான அதிகமாக குடிப்பாரு. நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் மேலே குடிச்சிடாதீங்க. அப்படியா? ரொம்ப பாடி டெவலப் ஆகி வெடிச்சிருவீங்க. பரவாயில்ல, வெடிச்சாலும் பரவாயில்ல, அதிகமாக குடிக்கத்தான் போகிறோம். சூப்பரான மாப்பிள்ளை பாயாசம், புது மாப்பிள்ளை பாயாசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா பார்த்துருப்பீங்க, தெளிவாக நாங்கள் சொல்லியிருப்போம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.